ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரபா ஆன் வீல்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். சரி வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து நான் அமேசான்லேருந்து ஒரு எம்போஸ் பெயிண்டிங் கிட் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து அமேசான்லேருந்து வாங்கியாச்சு. ஸோ கிட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேலட் கொடுத்துருக்காங்க நமக்கு, பேலட் கூட வந்து ஒரு ஃபைன் ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க, அண்ட் வந்து ஒரு 7 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, பேர்ல் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் வந்து நமக்கு ஒரு பெயிண்டிங் இது வெல்வெட் ஷீட்டில் வந்து பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த லேடி வந்து மான் கூட இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டிசைன் வாங்கியிருக்கேன். இதில் வந்து என்ன கலர்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றதும் அது இந்த பெயிண்டிங் கிட்லேயே மேலே இருக்கும். ஸோ நம்ம அந்த கலர்ஸே போட்டுக்கலாம், இல்லைனா சேஞ்ச் பண்ணி நம்ம ஐடியாஸ் என்ன இருக்கோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் பேலட் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக ஒரு மேங்கோ ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக வந்து பெயிண்டிங் ப்ரெஷ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெயிண்டிங் ப்ரெஷ்ஷுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா ஃபைன் லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா போடுறது. அண்ட் என்னென்னா அது அந்த ப்ரிசல்ஸ் நல்லா இருக்குது, பட் அந்த குச்சியை தொழியாக பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, அது வந்து சீக்கிரமே எனக்கு கலண்டு வந்துடுச்சு. அண்டு கலர்ஸ் வந்து பாதி கலர்ஸ் வந்து ரொம்ப கட்டியதாக இருந்தது, பட் அதில் என்ன நமக்கு இதில் இந்த கலர்ஸில் ஒரு அட்வான்டேஜ்னால் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஆனால் சில கலர்ஸ் வந்து எனக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நான் என்னோடய சாய்ஸ் யூஸ் பண்ணி தான் கலர்ஸ் வந்து சில பெயிண்ட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ வாங்க இதை நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இது என்னென்னா நம்ம ரிவர்ஸில் திருப்பி வச்சுட்டு நம்ம லைட் அயனிங் பண்ணணும். அயன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த டிசைன் இருக்கலையே அது நல்லா எம்போஸ் ஆகி வரும் நமக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மான்க்கு வந்து நான் எல்லோ கலர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அந்த லேடியோட பாடிக்கு வந்து நம்ம கலர் பண்ணிடலாம், பேங்கிள்ஸ், ஸோ அந்த பூவெல்லாம் இருக்கு இல்லையா, எது எதுக்கெல்லாமே எல்லோ கலரோ அதெல்லாம் நான் பண்ணிடுறேன். ஏன்னா நான் ஒன்ஸ் பேலெட்டில் எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்தால் அந்த கலர் ட்ரை ஆகிடுது, அப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடுது. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை ஆகிடுச்சு, ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது தண்ணி போட்டாலும் நமக்கு வந்து மிக்ஸ் ஆக மாட்டேங்குது கலர்ஸும். ஸோ அதனால் வந்து நான் அட் எ டைமே வந்து எதுக்கெல்லாம் நான் எல்லோ கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி அந்த கலரை வந்து கொடுத்துருவேன். ஸோ ஒன் டைம் பேலெட்டில் எடுத்தேன்னா அது ஃபுல்லாக வந்து எங்கெல்லாம் நம்ம அந்த கலரை யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட் கலர் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூ இருக்கு இல்லையா, ஸோ இந்த பூவுக்குமே வந்து நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த ஃப்ளவருக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து எல்லோ எங்கெங்கெல்லாம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் வந்து நான் கொடுத்துட்றேன். அப்போ தான் வந்து என்னோடய பெயிண்ட் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா இதில் ரொம்ப கம்மி பெயிண்ட் தான் இருக்குது. சில பெயிண்ட்லாம் வந்து கட்டியாக இருக்குது, அது தண்ணி போட்டாலுமே வந்து மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் இது வேஸ்ட்டாக ஆகிடுச்சு, எனக்கு நிறைய பெயிண்ட் கொஞ்சம் வேஸ்ட்டு தான் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் வச்சுருக்கேன் நான். ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இருக்கிற பெயிண்ட் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கேன். பட் இது வந்து பேர்ல் கலர்ஸ்ன்றதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும், ஷைனியாக இருக்கும் நம்மளுடைய பெயிண்ட் வந்து, ஐ மீன் பெயிண்டிங் வந்து. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூவுக்கு வந்து மஞ்சள் கலர் கொடுத்தாச்சு, சென்டரில் வந்து நம்ம வேறு கலர் கொடுக்க போகிறேன் நான். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பிளாங்காக விட்டுருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. ஆக்சுவலி நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும், அந்த பெயிண்ட்டில் வந்து நமக்கு அந்த எம்போஸ் ஃபீலிங் தெரியும். அண்ட் இது ஒன்ஸ் பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமே வந்து நமக்கு அந்த எம்போசிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஃப்ரேம் பண்ணி மாட்டணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த லேடியோட அந்த தலையில் இருக்கு இல்லையா அந்த துப்பட்டா, அதுக்கு வந்து நம்ம ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து இதுக்கு வந்து பிங்க் கலர் கொடுக்க போகிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பிக்சரில் வந்து ரெட் கலர் சாரி இருந்தது இல்லையா, பட் என்னோடய ரெட் கலர் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப கட்டியாகிடுச்சு, என்னால் அதை யூஸ் பண்ணவே முடியல. ஸோ அதனால் நான் வந்து பிங்க் கலர் எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு ப்ளூ காம்பினேஷன் கொடுக்குறேன். ஸோ பிங்க் அண்ட் ப்ளூ காம்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த துப்பட்டா இருக்கு இல்லையா, துப்பட்டாக்கு வந்து நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன், இந்த லைட் ப்ளூ கலர். ஸோ இந்த எட்ஜஸில் கொடுக்கும்போது நம்ம வந்து ஃபைன் லைன்ஸ் போடுறதுக்கு இந்த ப்ரெஷ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து 000 ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணணும், இந்த ப்ரெஷ் பண்ண முடியாதுன்னு நினச்சேன், பட் ரொம்ப நல்லா வந்து இந்த ப்ரெஷ்ஷே வந்து யூஸ் பண்ண முடியுது. அண்ட் இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வருது.
ஸோ நமக்கு வந்து வேறு இந்த ப்ரெஷ்ஷில் வந்து நமக்கு வேறு எந்த ப்ரெஷ்ஷுமே வேண்டாம், லைக் ரவுண்ட் ப்ரெஷ், ஃப்ளாட் ப்ரெஷ், அந்த மாதிரி எந்த ப்ரெஷ்ஷுமே வேண்டாம். இந்த ஒரு ப்ரெஷ்லேயே வந்து எல்லா பெயிண்டிங் நமக்கு ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக கொடுக்க முடியுது, ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த லேடிக்கு வந்து ஸ்கின் கலர் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்ட்ஸ்க்கு உடம்புக்கு எல்லாமே வந்து நான் ஸ்கின் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்கின் கலர் வந்து இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன் நான். ஸோ இந்த ஸ்கின் கலர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் வந்து ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப வாட்டரியாக இருக்கும், அப்போ நம்ம கலர்ஸ் வந்து பஞ்சியாக இருக்காது அந்த அளவுக்கு. ஸோ அதனால் வந்து தண்ணி ஆட் பண்ணும்போது வந்து மேக்ஸிமம் வந்து 1 or 2 drops மேலே சேர்க்காதீங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து நம்ம கலர்ஸும் நல்லா ப்ரைட்டாக இருக்கும், அண்ட் அந்த பேர்ல் கலர்ஸ்ன்றதுனால நமக்கு அந்த ஷைனி எஃபெக்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ ஸ்கின் கலர் வந்து நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கின் கலர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சாரீக்கு எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது என்னோடய பெயிண்டிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஹேருக்கு வந்து நான் பிளாக் கலர் கொடுத்து பார்த்தேன், பட் அது அந்தளவுக்கு பஞ்சி இல்லாததுனால கொஞ்சம் இது ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் வந்து ப்ரௌன் கலர் கொடுக்க போகிறேன். ப்ரௌன் ஷேட் கொடுத்தோன்னே இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க என்னோடய பெயிண்டிங் முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு பிளேயர் பெயிண்டிங் பண்ணேன், அது உங்களுக்கு காட்டுற பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். See you all. Bye bye.